ஐயா வணக்கம் குப்பை தொட்டிகளும் மூட சொன்னிங்களே சாக்கடைகளையும் மூட சொன்னீங்க இது எல்லாத்தையும் மூடிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த நாரி போயிடாதுங்களா தம்பி வணக்கம்ங்க நீங்கள் பேசுகிறது வந்து படிச்சிருக்கீங்க அந்த அறிவிலருந்து பேசுகிறீங்க நாங்கள் வந்து அடிப்படை அறிவு விஞ்ஞானம் குழந்தையிலேயே விஞ்ஞானத்துக்குள்ள வந்துட்டேன் அதனால தான் முதல்வரை என்ன சொன்னா அந்த டிச்சுகளில் இழுத்து மூடுங்க குப்பையை தொட்டிகளை இழுத்து மூடுங்க என்னண்ணா உதாரணம் சொல்கிறேன் வெள்ளலூரே சாட்சி ஊரில் இருக்கிற அத்தனை குப்பைகளையும் கொண்டுட்டு போய் வெள்ளலூரில் போட்டோன்னா வெள்ளலூரில் யாருமே வாழ முடியாது புழு புழுத்து போச்சு ஒரு இடத்தில் மக்கள் குளி குவிந்தாலும் புளுத்து போகும் எதுவுமே எது குவிந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் ஒருத்தர் ஒருத்தர் கூட்டம் மட்டும் கிடைச்சாலும் அவரே எல்லாத்தையும் மென்னு மோடுவார் மற்றவங்கள செத்து போயிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கலாம் கலாம் வந்து எல்லார்த்தையும் வாழ வைப்பார் ஆ சுந்தர்பிச்சை வந்து அவரு கோடீஸ்வரன் ஆவார் எல்லோரும் செத்து போயிடுவாங்க அதே மாதிரி இதைய அரசு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அறிவியல் ரீதியாக அப்படின்னா ஒரு மாவட்டத்தையோ அல்லது ஒரு ஊரையோ முதல் எப்படி இருந்தது பழைய நினைக்க திருப்புவது மக்கள் வாழ வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நம்ம இங்கேயும் இருக்க போகிறோங்கிற மாதிரி எக்ரிமெண்ட் போட்டோ நூறு வருஷத்துக்கு நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்க அடுத்த செகண்ட் செத்து போயிடுவோம் எந்த செகண்ட் செத்து போவோங்கிறத நீங்கள் நினைக்காதனால குப்பையை நாம் மனத்தை அடுத்தவனை மனம் வைக்கிறோம் அதே மாதிரி நம்ம எச்சது போன குப்பையை அடுத்தவங்களை அள்ள வைக்கிறோம் இதை ரத்து செய்தால் நம்ம நாடு வளம் பெறும் விவசாயம் வளரும் அதே மாதிரி வரிப்பணத்தில் வாழும் முறையை ரத்து செய்தால் மட்டுமே வாடகையை ரத்து செய்தால் மட்டுமே விவசாயம் வாழும் வாடகை வாங்கி தீனுக்கலா விவசாயம் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலை இருக்கும்போது விவசாயம் செத்து போயிடு எல்லாருமே செத்து போயிடுவோம் நன்றி வணக்கம்